ஆல் இண்டியா ரேடியோ நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் நேயர்கள் கேட்க இருப்பது நமது பாரதம். நமது பாரதத்தில் இன்று இந்தியாவின் வடபகுதியில் அமைந்த மாநிலங்களுள் ஒன்றான உத்தரகாண்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உத்தரகாண்ட் மாநிலம் 2000வது ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் நாள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிந்து தனி மாநிலம் ஆனது. 2000-2006 வரைக்கும் உத்தராஞ்சல் என அழைக்கப்பட்டது. அதன் பின் உத்தரகாண்ட் என மாறியது. இந்த மாநிலத்தின் நிலப்பரப்பு முழுவதும் இமயமலையில் அமைந்துள்ளது. டெஹ்ராடூன் உத்தரகாண்ட் மாநிலத்தின் தலைநகராகும். எனினும் இந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் நைனிடால் நகரில் உள்ளது. முசௌரி, அல்மோரா, ராணிகெட், ரூர்கி ஆகியவை பிற முக்கிய ஊர்களாகும். இந்த சமய திருத்தலங்களான ரிஷிகேஷ், ஹரித்வார், கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகியவையும் உத்தரகாண்ட் மாநிலத்திலேயே அமைந்துள்ளன. இன்னும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101. இது மீண்டும் மீண்டும் உங்களை கேட்க தூண்டும் குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நமது பாரதம். நமது பாரதத்தில் இன்று உத்தரகாண்ட் மாநிலத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உத்தரகாண்ட் என்ற பெயர் சமஸ்கிருத மொழியில் வடக்கு நிலம் அல்லது வடக்கு பகுதி என பொருள் தருவதாகும். உத்தரகாண்ட் என்ற பெயரை துவக்க காலத்தில் கேதர்கண்ட் மற்றும் மனஸ்கண்ட் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த நிலப்பரப்பை குறிப்பிட இந்த வேதங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய இமயமலை பகுதியில் உள்ள உத்தரகாண்டானது பழங்கால இந்திய புராணங்களில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. அதன் சிகரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள் கங்கை ஆற்றின் ஆதாரமாக விளங்குகிறது. இங்கு பல இந்து யாத்திரை தலங்கள் உள்ளதால் பழங்காலத்திலிருந்து இது கடவுள்களின் தேசம் அதாவது தேவ் பூமி என அழைக்கப்படுகிறது. இப்பகுதியை பௌரவர், குஷான், குலிந்தர், குப்தர், கடியூரிகள், பாலா, சேண்டுகள், பரமரா அல்லது பண்பா, பிரித்தானியர் ஆகியோர் ஆட்சி புரிந்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நமது பாரதம். நமது பாரதத்தில் இன்று உத்தரகாண்ட் மாநிலத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். உத்தரகாண்ட் பிராந்தியத்தில் முதலில் முண்டா மொழி குடும்பத்தை சேர்ந்த கோல் மக்கள் குடியேறி வாழ்ந்து வந்தனர். பின்பு கோல் மக்களுடன் வேத காலத்தில் வடக்கிலிருந்து வந்த இந்தோ ஆரிய பழங்குடியினர் இணைந்தனர். அந்த நேரத்தில் இன்றைய உத்தரகாண்டானது ரிஷிகள் மற்றும் சாதுக்களுக்கு ஏற்ற இடமாக இருந்தது. இங்கிருந்துதான் மகாபாரதத்தை வியாசர் எழுதினார் என்று நம்பப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் பாண்டவர்கள் பயணித்து தங்கியிருந்தார்கள் எனவும் நம்பப்படுகிறது. ஹரித்வார் மாவட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் 13 மாவட்டங்களில் ஒன்றாகும். புதுதில்லியிலிருந்து 212 கிலோமீட்டர் தொலைவில் இம்மாவட்டம் அமைந்துள்ளது. இந்து சமய மக்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் 7 மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் ஹரித்வார் விளங்குகிறது. மாவட்டத்தின் பெரும்பகுதிகள் காடுகளை கொண்டுள்ளது. அடர்ந்த காட்டில் உள்ள ராஜாஜி தேசிய பூங்கா ஹரித்வார் நகரத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூன் மாவட்டம் தேசிய தலைநகர் புதுதில்லியிலிருந்து 230 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குதான் தேசிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆணையம், இந்திய நில அளவை ஆணையம், இந்திய பெட்ரோலிய கழகம் ஆகிய நிறுவனங்கள் அமைந்துள்ளன. மேலும் டேராடூன் சட்டக்கல்லூரி, வன ஆராய்ச்சி நிறுவனம், ராஷ்டிரிய இந்தியன் ராணுவ கல்லூரி மற்றும் ராணுவ அகாடமி ஆகியவை இயங்குகின்றன. கேதார்நாத் கோயில் இந்தியாவின் 12 ஜோதிலிங்க சிவத்தலங்களில் ஒன்றாகும். இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரப்ரயாக் மாவட்டத்தில் கேதார்நாத்தில் மந்தாகினி ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள கார்வால் சிவாலிக் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இங்கு நிலவும் கடுமையான வானிலை காரணமாக இந்த கோயில் ஏப்ரல் மாதம் முதல் தீபாவளி திருநாள் வரையே திறந்திருக்கும். குளிர்காலங்களில் கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் குப்தகாசியின் உக்கிமத் மடத்திற்கு கொண்டுவரப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றன. இக்கோயிலில் சிவபெருமான் கேதார்நாத் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கேதார்நாத் கோயில் பஞ்ச கேதார தலங்களுள் ஒன்றாகும். இது திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற தலமாகும். பத்ரிநாத் கோயில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் உள்ள மலைவாழிடமான பத்ரிநாத்தில் உள்ள ஒரு கோவில். இது பத்ரி நாராயணன் கோவில் என்றும் அறியப்படுகிறது. இந்த கோயில் அலக்நந்தா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இது ஒரு திருமால் கோவில். இந்தியாவில் உள்ள முக்கியமான இந்து கோவில்களுள் இதுவும் ஒன்று.
வைணவர்களால் போற்றப்படும் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும். இமயமலையின் மிதமிஞ்சிய குளிரின் காரணமாக இது ஆண்டுக்கு 6 மாதங்கள், அதாவது ஏப்ரல் கடைசியிலிருந்து நவம்பர் தொடக்கம் வரை மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும். கங்கோத்ரி கோயில் இந்தியாவின் இமயமலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரியில் 3100 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கங்கையாற்றின் பிறப்பிடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. கங்கை மாதாவிற்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. யமுனோத்ரி கோயில் இந்திய இமயமலையின் கார்வால் மலை தொடர்ச்சியில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் கார்வால் கோட்டத்தின் உத்தரகாசி மாவட்டத்தில் 3291 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் யமுனை அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். ஹரித்வாரிலிருந்து யமுனோத்திரிக்கு செல்ல ஒரு முழு பகற்பொழுது நேரம் பிடிக்கும். யமுனோத்திரியின் அடிவாரமான அனுமான் சட்டி எனும் இடத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தும் பல்லக்குகள் மற்றும் குதிரைகள் மீது பயணித்தும் யமுனோத்ரி கோயிலை அடையலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சார்தாம் எனும் 4 இடங்களில் அமைந்த பத்ரிநாத் கோயில், கேதார்நாத் கோயில், கங்கோத்ரி கோயில் மற்றும் யமுனோத்ரி கோயில்களை வலம் வந்து தரிசிப்பதையே இந்தியில் சார்தாம் யாத்திரை என்று அழைக்கின்றார்கள். இந்தியாவின் வடபகுதியில் அமைந்த மாநிலங்களுள் ஒன்றான உத்தரகாண்ட் பற்றி இன்றைய நமது பாரதம் நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டோம். நிறைவு பெற்றது தேநீர் நேரம்.